ஸோ வெப்பம் அப்படிங்கிறது அதன் மூலம் நிகழக்கூடிய வேதிவினைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ சர்வைவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வைவல் ஆஃப் மெனி அதர் திங்ஸ் அதர் லிவிங் பீயிங்ஸ். ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்ட் யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? இப்போ நம்ம வந்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமைக்கிற விஷயத்தில் பாயில்ஸ், ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ், பிப்பர்ஸ், கிரேவி, ஹீட்டிங் தெம், ஓவர் ஸ்டவ், வென் எனஃப் ஹீட் இஸ் கிவன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் டு கன்வெர்ட் த ரா ஃபுட் ஐட்டம்ஸ் இன் டு குக்டு ஃபன்ஸ். இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறது தான். ஸோ ரா இருக்கிற ஃபுட்டை எல்லாம் வந்து குக் பண்ணுறதுக்கு ஹீட் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் அப்படிங்கிறது சமைக்கிறதுக்கு பயன்படுதுங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேதிவினை அப்படிங்கிறது அங்கே நிகழும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான அந்த விஷயங்களை எப்படி அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன் லேப்லேயும் அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட். லெட் நைட்ரேட் நம்ம எடுத்துகிட்டு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு என்ன வருது, என்ன கிடைக்கிது? ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வெளில வரும். ஒரு வேதிவினையை நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோதனை குழாயில் உலர்ந்த சோதனை குழாயில் லெட் நைட்ரேட் உப்பு எடுத்து அதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒளியும் உருவாகும், அதே போல் செம்பழுப்பு நிற வாயு அப்படிங்கிறதும் உருவாகும். தொழிற்சாலையில் சுண்ணாம்புக்கல் பாறைகள் வெப்பப்படுத்தப்படும் போது சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது பெறப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு சில வேதிவினைகள் வெப்பத்தின் மூலம் தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான உதாரணங்களாக தான் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோலிசிஸ் இப்படி நடக்கக்கூடியது வெப்ப சிதைவு அல்லது வெப்ப வேதிவினைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ் 1 மார்க்கில் கேட்பாங்க. நோட் பண்ணு. இந்த சுட்ட சுண்ணாம்பு லைம் ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் குயிக் லைம், ஸ்லேக்டு லைம் அண்ட் சிமெண்ட். இதை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒளி. ஒளி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதிலிருந்து எப்படி அந்த வேதிவினைகள் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒளியில் நம்மளுக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஒளியில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது சன்லேருந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்டு பை லைட் ஆர் கால்டு ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வினைவேகம் அப்படிங்கிறது யூரியா போன்ற விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வேதி வினை அப்படிங்கிறது வினைவேகம் மாற்றினால வினைவேகம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு முன்பு அதாவது சூரிய ஒளியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தேவையான வேதிவினை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒளி வேதிவினைகள் அதாவது ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்துறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வினைவேக மாற்றி. இந்த வினைவேக மாற்றி தான் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த தொழிற்சாலையிலேருந்து கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இது வேதிவினைக்கு உட்படாமல் வினைவேக மாற்றத்தை ஏற்படுத்த உதவுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அம்மோனியா தயாரிப்பில் ஹேபர் முறை அப்படிங்கிறது அம்மோனியா தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு. இந்த நெற்பயிருக்கு யூரியா வந்து எப்படி போடுறாங்கன்னு காண்பிச்சிருக்காங்க. இந்த கேட்டலிக் ரியாக்ஷன்ஸ் அதாவது இந்த வினைவேக மாற்றம் அப்படிங்கிறதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த யூரியா தாவரங்களுக்கு தேவையான உரமாக எப்படி பயன்படுது, அந்த உரங்கள் மூலமாக அந்த தாவரங்கள் அதற்கு தேவையான உணவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் அதாவது வேதிவினைகளினுடைய விளைவுகள் என்ன. இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்தது ஒரு வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அந்த காரணிகள் ஒன்று தனித்தனியாக பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வேதி வினைகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் மீன்ஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இது வந்து உணவு காய்கறிகள் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன. ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ்
இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத அளவிற்கு அந்த உணவுப் பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னன்னு சொல்கிறோம். நம்ம உணவு கெட்டுப்போதல், இந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதை நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வீரி வினைவேக மாற்றுகள் மூலமாக நடைபெறக்கூடியது. துர்நாற்றம் இதெல்லாம் ஏற்படும், நிறமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டு அந்த உணவினுடைய தரம் என்ன ஆகிடுது, குறைஞ்சிடுது. அதாவது ரொட்டீன் எக்ஸ் டெவலப் அ பேட் ஸ்மெல் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ், டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸ். அதாவது காய்கறி பழங்கள் இதெல்லாம் நுண்ணுயிரிகள் மூலமாக கெட்டு போகுது. முட்டைகள் அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாய் உருவாதனால துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் மீட், மீன் இறைச்சி துர்நாற்றம் அடைதல், இதெல்லாம் வந்து கடற்கரையில் காணப்படும் கெட்டுப்போன மீன், அதாவது அழுகி போன ஒரு மீனுடைய படத்தை தான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது தான். அடுத்ததாக ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட், நறுக்கிய ஆப்பிள் மற்றும் காய்கறி பழங்கள் இதெல்லாம் எப்படி பழுப்பு நிறமாக மாறுது. ஆப்பிள்ஸ் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்சிஜன் இன் ஏர், திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ப்ரௌனிங். த செல்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் கண்டெய்ன் அண்ட் என்சைம் கால்ட் பாலிஃபினால் ஆக்சிடாஸ் ஆர் ட்ரைசோசினஸ் வென் என் கான்டாக்ட் வித் ஆக்சிஜன், இட் கேட்டலிசஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் விச் த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் பிகம் அ ப்ரௌன் பிக்மெண்ட் நோன் ஆஸ் மெலனின்ஸ். அதாவது ஆப்பிள் மற்றும் சில பழங்கள் வந்து அழுகி போகுது, கலர் மாறிடுது, ப்ரௌன் கலரில் மாறுதுன்னு சொல்கிறோம். அது மாறத்துக்கு முக்கிய காரணம் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு அது வினை புரியறதுனால தான் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பழங்கள், ஆப்பிள் மற்றும் பழங்கள், காய்கறிகள், செல்கள் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டெரோசினஸ் அப்படிங்கிற என்சைமை பெற்றிருக்கு. இது வந்து ஆக்சிஜனோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பழங்களில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் சேர்மங்கள் மெலனின் அப்படிங்கிற பழுப்பு நிறமைகளை மாறுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கட் பண்ண அந்த ஆப்பிள் ப்ரௌன் நிறத்தில் எப்படி மாறுதுன்னு சொல்லி. அண்ட் தென் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சுற்றுச்சூழல் இது ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து தெரிஞ்சிட்டு வர விஷயங்கள் தான். இதில் நிலம், குடிப்பதற்கான நீர், உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிலங்கள் உற்பத்தி செய்யக்கூடியது இதிலெல்லாம் வந்து அந்த வாகனங்கள் இதெல்லாம் சுற்றுச்சூழல்னால் எப்படி இந்த என்விரான்மெண்டலே வந்து மோசமானதாக மாறியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நிகழ்வு வந்து நம்ம என்னன்னு குறிப்பிடுறோன்னா மாசுபடுதல் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த மாசுபடுதல் அப்படிங்கிறத மூன்று வகையாக பிரிக்கிறாங்க, காற்று, நீர் மற்றும் நிலம் மாசுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாசு உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை பாதிப்படைய செய்து. ஸோ வேதிப்பொருட்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறத ஒரு அட்டவணை மூலமாக அவங்களுக்கு கீழே காண்பிச்சிருக்காங்க, அந்த அட்டவணை என்கிறத படிச்சுக்கோங்க. ஸோ பொல்யூஷன் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு பொல்யூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. பொல்யூஷன்றது எப்படி வருது, த டெய்லி இன் ஆர் டெய்லி லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸிங் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் தான் இந்த பேட் எஃபெக்ட்ஸ்னால நம்மளுக்கு என்ன உருவாகுது, பொல்யூஷன் அப்படிங்கிறது உருவாகுது. த சப்ஸ்டன்சஸ் விச் காசஸ் தீஸ் சேஞ்சஸ் ஆர் கால்டு பொல்யூஷன்ஸ்னு சொல்கிறாங்க. த்ரீ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது, ஒன் இஸ் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். அந்த லேண்ட் பொல்யூஷன் என்ன, வாட்டர் பொல்யூஷன் என்னன்னு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனில் கார்பன் டை ஆக்சைடு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸாக என்னென்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அண்ட் மீத்தேன். கார்பன் டை ஆக்சைடு காற்று மாசுபாடில் முக்கிய பங்கு எதெல்லாம் இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன் சொல்லும்போது வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதாவது வேதிப்பொருள்களை கொண்ட கழிவு நீர், சாயப்பட்ட டிட்டர்ஜென்ட், கச்சா எண்ணெய் இதெல்லாம் நீரை மாசுபடுத்துதுன்னு குறிப்பிட்றாங்க. லேண்ட் பொல்யூஷனில் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யூரியா போன்ற உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. நிலம் மாசுபடுது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னா ஆசிட்ரெயின், அமிலமழை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறு இதெல்லாம் ஏற்படுது, குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸு, டிக்ரீசஸ் இன்
இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்கின் டிசீசஸ், நீரினுடைய தரம் குறைஞ்சிருது, தோல் நோய்கள் ஏற்படுது. அதே போல் பயிரிடும் நிலம் கெட்டுப்போதல், புற்றுநோய், சுவாச நோய்கள் இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இதெல்லாம் ஏற்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீர், நிலம் இதெல்லாம் மாசுபடும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக, விளைவுகளாக இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக செகண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஸ்டிங். ரஸ்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, துருப்பிடிக்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்க்கக்கூடியது தான். இரும்பு பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த இரும்பு பொருட்களில் துரு அப்படிங்கிறது எப்படி பிடிக்குது? திஸ் இஸ் பிகாஸ் வென் த அயன் மெட்டல் கம் இன் டு ஏ காண்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன், இட் அண்டர்கோஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன், இட்ஸ் கால்டு ரஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ துருப்பிடித்தலுக்கு நீர் மற்றும் ஆக்சிஜனோட வினை புரியும் பொழுது வேதிவினைக்கு உட்பட்டு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது ஏற்படுது. தேர்ட் ஒன், உலோகப் பொருட்கள் நிறம் மாறுதல், ட்ரான்ஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். அதாவது பளபளப்பாக இருக்கிற அந்த பாத்திரங்கள் மேலே வேதிவினை காரணமாக அந்த பளபளப்பு தன்மை அப்படிங்கிறது இழந்துடுறதை குறிப்பிட்றாங்க. ஷைனிங் மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ் தர் ஷைனிங் அப்பீரியன்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நல்ல பளபளன்னு இருக்கும், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது என்ன ஆகிடுது, பிளாக்காக மாறிடும். அதுக்கு வந்து மெயினாக அந்த அட்மாஸ்பியர் தான் அது காரணம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ வெள்ளி பொருளெல்லாம் காற்றோட தொடர்பு கொள்ளும் பொழுது கருமை நிறமாக மாறுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதே போல் தாமிரமும் அந்த மாதிரி தான், பிராஸும் பிராஸ் வெசல்ஸும் அப்படி தான் ஆகும், காப்பர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், பித்தளை பொருட்களும் இப்படி தான் மாறுது காற்றோட தொடர்பு கொள்ளும் பொழுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பச்சை நிறத்தில் அது மாறும், இது பிராஸு. ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்திலிருந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதிவினைக்கு உட்படும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர், வெப்பம், ஒளி, ஒலி மற்றும் அழுத்தம், இதெல்லாம் எப்படி உருவாகுது? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்டு. இப்போ குளிர்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குளிர்காலத்தில் நம்ம வந்து உடலை வந்து சூடாக வச்சுருக்கிறதுக்கு சில நேரத்தில் கையை தேய்ப்போம் இல்லையா, வார்மாக இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய பாம்ஸ் வந்து வின்டர் சீசனில் நல்லா தேய்ப்போம். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் வெப்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிதிவண்டியில் காற்றடித்ததுக்கப்புறமா அந்த காற்றடிக்கும் பம்ப்பு சூடாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அந்த பம்ப்பு சூடாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல், அதுதான் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், வெப்ப உமிழ் வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த ஆற்றலெல்லாம் வெப்ப உமிழ் வினைகள். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. வென் யூ ஆட் வாட்டர் டு குயிக் லைம், லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைட்லேருந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக அது மாறும்போது இந்த வெப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உருவாகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட், ஒளி உருவாதல். வென் யூ இக்னைட் அ கேண்டில், கெட் லைட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்னிங், சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப் லைட். ஃபார் எக்ஸாம்பிள், வென் அ பைப் ஆஃப் மெக்னீஷியம் ரிபன் இஸ் பர்ன்ட் இன் அ ஃப்ளேம், பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ்டு வித் லைட், ஈவன் த ஃபயர் ஒர்க் யூஸ்டு டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட்ஸ் விச் ஆர் ஆல் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது மெழுகுவத்தி ஏற்றணும் அப்படின்னா அது எரிந்ததுக்கப்புறம் ஒளியை உருவாக்குது. சில வேதிவினைகளும் இது போன்ற ஒளியை உருவாக்குது. உதாரணமாக, ஒரு மெக்னீஷியம் நாடாவினுடைய சிறு துண்டு நெருப்பு சுடரில் காட்டினோம் அப்படின்னா அது எரிஞ்சதுக்கப்புறம் கண்ணை கூச செய்யும் ஒளியே இது வெப்பத்தையும் கொடுக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால தான் அது வெடிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விழா காலங்களில் மத்தாப்பு, பட்டாசு, பல்வேறு வண்ணங்கள், இந்த நிகழ்வுகள்லாம் வேதிவினைகள் மூலமாக ஏற்படுது, ஒளியினால் ஏற்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒளி உருவாதல், ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ வென் வி ஸ்பீக், சவுண்ட் ஆஃப் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் யூ ஹீட் மெட்டல்ஸ் லைக் அயன், காப்பர் எக்ஸெட்ரா. சவுண்ட் இஸ் ஹியர்ட், சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டூ ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் தே டேக் பிளேஸ். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபயர் கிராக்கர்ஸ் டியூரிங் தீபாவளி? த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த கிராக்கர்ஸ் அண்டர்கோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். நம்ம வந்து ஒலியை உருவாக்குறது இரும்பு, காப்பர் போன்ற உலோகங்களை தட்டும் பொழுது நம்ம ஒலியை கேட்குறோம். சில வேதிவினைகளும் ஒலியை உருவாக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது
பட்டாசில் பட்டாசு தீபாவளி டைமில் பட்டாசுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சவுண்டு ஒலி எப்படி உருவாகுது, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பாப் ஒலி, அதாவது ஜிங்க் மெக்னீஷியம் இந்த உலோகங்கள்லாம் நீர் தாமிலம் கூட வினை புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஒலியை ஏற்படுத்தும். நீர்த்த உலோகங்கள் ஒரு சில உலோகங்கள் நீர்த்தாமிலம் கூட வினைப்படும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும். ஸோ ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மையுடையது. அது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட வினை புரிஞ்சதுனாலே நம்மளுக்கு அது சவுண்ட் அப்படிங்கிறது கேட்கும், பாப் சத்தத்தோடு அந்த ஒளியை நம்ம உணர முடியும். ஸோ வென் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் மெக்னீஷியம் இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். சின்ஸ் த ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி இன்ஃப்ளமபிள் இன் இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட். இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அழுத்தம் உருவாதல், ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறதுல வென் யூ கம்ப்ரஸ் ஹார்ட் அ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர் இட் வில் பர்ஸ்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம வந்து ஒரு காற்றை கொடுத்து ஒரு அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்டே இருந்தோம் ஒரு பலூனில், அதிக அழுத்தம் வந்ததுன்னா அந்த பலூன் என்ன ஆகிடும், வெடிச்சிடும். இதுக்கு முக்கிய ரீசன் என்ன, ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ப்ரெஷர் அதிகமாகிட்டு அந்த பலூன் அப்படிங்கிறது வெடிக்குது அப்படின்னா காற்று வெளியேற அது என்ன பண்ணுது, முயற்சிக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பலூன் வெடிக்குது. இது போல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மூடிய பொருட்களை நிகழும் பொழுது அந்த வாயுக்களை உருவாக்கி அதன் மூலம் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரித்து அது வெடிக்கும் தன்மையை கொடுக்குது. அதுதான் வந்து எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் அ லிமிட் வி கெட் த எக்ஸ்ப்ளோஷன். நம்ம வந்து அந்த ப்ரெஷர் லெவல் தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அது என்ன ஆகுது, வெடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். வென் தே ஆர் இக்னிட்டட் தே எக்ஸ்ப்ளோட் டியூ டு ப்ரெஷர் ஜெனரேட்டட் பை கேஸஸ் ஃப்ரம் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். தஸ் வி ஹியர் அ ஹியூஜ் சவுண்ட். இதன் மூலமாக தான் அந்த பட்டாசு அப்படிங்கிறது கூட வெடிக்குது. வெடிகுண்டுகள் அப்படிங்கிறது கூட வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இதுதான் அமைது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வாயு அதிகமாக உருவாகும் பொழுது அழுத்தம் ஏற்பட்டு வெடித்து சிதறி நம்மளுக்கு ஒலி சவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பாடத்தில் முக்கியமான தலைப்புகளை நம்ம நிறைய தலைப்புகள் படித்தோம். இந்த பாடம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பாடம் நடத்தும் போதே சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கவனமாக கேட்டு முக்கியமாக 1 மார்க் 2 மார்க்ஸ்க்குரியதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அப்படின்னா புத்தகத்தில் அந்த முக்கியமானதையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.